हे हंगा बरे சவுண்ட் எஃபெக்ட்லாம் பலமா இருக்கு அங்க பாரு ஏய் என்ன டென்ட் ப்ரோ உள்ள வர்க்கி போயிடுச்சு ப்ரோ ஹோல் உலக தீமே என்ன ரெட் ஆயிடுச்சு உலகம் என்ன சவுண்ட் சரியில்ல என்ன பிளாஸ்ட் ஆக போதா ஓ ஏ ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் தான் ஷார்ட் வெல்கம் டு மை சேனல் அந்த ஹை நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இந்த கேம் நேம் என்னென்னா சோலார் ஸ்மாஷ் அப்படி தான் ஸோ சோலார் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஸ்மாஷ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிச்சு நொறுக்க போகிறோன்னு அர்த்தம் ஸோ வாங்க நம்ம இந்த உலகத்தை அடிச்சு நொறுக்கலாம் ஆக்சுவலி இதில் உலகத்தை மட்டும் இல்லை ஐ மீன் எர்த்தன் மட்டும் கிடையாது நீங்கள் இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேம் மொபைலுக்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இதில் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஒரு பிளானட் ஆக்சுவலி சூஸ் பண்ண முடியுது ஓகே இது ஆக்சுவலி நான் இப்போ என்ன பிளானட் சூஸ் பண்ணேன்னு தெரியல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் இருக்குது ஸோ நீங்கள் எர்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்தியா இங்கே இருக்குது ஸோ நான் இங்கே தான் உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது சாரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் மார்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ மார்க்கில் வந்து மார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனே இல்லை ஆக்சுவலி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் காட்டுது ஸோ எர்த்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இப்போ காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,791,000,000 காட்டுறாங்க ஓ மை காட் அவ்வளோ பேர் இருக்காங்களா ஸோ இன் வேர்ல்டில் ஐ மீன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 70% வாட்டர் தான் இருக்குது ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் தான் இருக்குது அண்ட் இதை நம்ம இப்போ டெஸ்ட்ராய் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு விளாட போகிறோம் ஸோ இது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு கைஸா ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இருங்க நான் என்னோட கேம் வந்து ஆப்போசிட் சைடு ஒத்திக்கிறேன் சரி மக்களை இப்போ நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன் அண்ட் ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மறைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது அப்புறம் இங்கே குட்டி குட்டி கல் இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஏதோ மூன் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது ஏதோ ஹோல் மாதிரி இருக்குது அப்புறம் ஏதோ தண்டர் எஃபெக்ட் இருக்குது அண்ட் இங்கே மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க மிசைல்ஸ்லேயே மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே லேசர் பீமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வெரைட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஏலியன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது ஓ மை காட் இதெல்லாம் ரொம்ப டெரராக இருக்கும் போலயே சரி மக்களே நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுலாம் ஃபஸ்ட்டு ஏதோ கல் மாதிரி இருக்குது ஸோ கல்லை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நேராக இந்தியாவுக்கு ஆரம்பிக்க வேணாம் ஸோ நம்ம லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கல்லை தூக்கி போடுவோம் ஓகே இருங்க நிறைய கல் போட முடியுது போடு அங்கே இருங்க ஓகே ஓ போடு 1 பில்லியனை குறைச்சாச்சு பாப்புலேஷனில் அடாடாடாடாடா அங்கே பாருங்கள் பாதி வான ஐ மீன் பாதி எர்த்தை வந்து முடிச்சு விட்டாச்சு ஸோ நம்ம ரீசெட் கொடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து ரீசெட் கொடுக்க முடியும் ஓகே அதில் வந்து இப்போ நம்ம ரீசெட் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்கே இறக்கலாம் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவதாக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது இருக்கிறது இது குட்டி குட்டி கல் மாதிரி இருக்குது ஓ ஓகே ஓ மை காட் ஐயோ கல் பார்க்கதான் குட்டியாக இருக்குது பாதி உலகத்தை பிச்சு எடுத்துருச்சு ஓ மை காட் இருங்க வேறு ஓ வேற லெவல் வேற லெவல் அங்கே பாருங்க அடாடாடாடாடா உள்ள என்ன இது ஆக்சுவலி உள்ள லாவா இருக்குல்ல அதுக்காக இருங்க நம்ம இன்னும் அடிச்சு பார்ப்போம் வா 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 ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாவா இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு 4 பில்லியன் மக்களை நம்ம வந்து கொண்டாச்சு கீழே வந்து அந்த கில் இது காட்டுது பாருங்க ஸோ இப்போ அடுத்து வந்து நிலா ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து நிலாவை காட்டி சோறு விட்டிருப்பாங்க இப்போ நம்ம நிலாவை நேரில் எடுத்து விட்டுற வேண்டியதான் உலகத்து மேலே போடு எவ்வளோ பெருசாக இருக்குது ஆட்ட அரே யோ ஏ உள்ளே போயிருச்சு நிலா இந்த சைடு வந்துருச்சா ஆக்சுவலி இந்த சைடு வரல இருங்க இன்னொரு நிலா உள்ளே அனுப்புவோம் பா வேற லெவல்லையா அது உள்ளே போ ஆட்டாடாடாடா ஓ ஆக்சுவலி உள்ளே லாவாக இருக்குன்றனால அது ஈஸியாக கரைஞ்சிருது வந்துருச்சு கைஸ் இந்த வழியாக போய் அந்த சைடாக வந்துருச்சு இருங்க ரெண்டு மூணு நிலாவை அனுப்பிவிடுவோம் பாருங்க அடாடாடாடாடா இருக்கு இந்த சைடு அனுப்பிவிடுவோம் போடு அரே யார் வேற லெவல்லையா அந்த கேமு போடு இருங்க இந்த கேப்பை வந்து உடச்சு விட்டுருவோம் வா வா நிலா அங்கே பாருங்க அந்த உள்ளே வந்து லாவா இருக்குன்றதுனால நிலா அப்படியே கரையுது அப்போ இப்போ எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க உலகத்தில் உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கலரே மாறிடுச்சு ஸோ யாருமே உயிரோடு இல்லை ஆட்ட அங்கே பாருங்க கொய்யால ஸோ சென்டரில் லாவா இருக்குது இருங்க அப்போ சென்டரில் இன்னொரு ரெண்டு நிலாவை அனுப்பிவிடுவோம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலி நிலா வேறு லெவல் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க
அரே யார் வேற லெவல். வாவ், இந்த சைடா போய் அந்த சைடா வந்துருச்சு. வேற லெவல் இருக்கு, வேற லெவல் கேஸா இருக்கு. ரீசெட் கொடுத்துருவோம் திரும்ப. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் ஓரளவு தான் டேமேஜ் பண்ணிச்சு, பட் இந்த குட்டிகள் நல்லாவே டேமேஜ் பண்ணிச்சு. ஆனால் நிலா அல்டிமேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஓசான் ஓட்ட மாதிரி என்னமோ இருக்குது, அந்த ஓட்டை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம நேராக மேலே இறக்கிடுவோம் அதை சைனாவில். ஏய் என்னது இது? ஓ அடா பாவி, 5 பில்லியன் பீப்புளை போட்டு தாக்கிருச்சியா? அங்கே பாருங்க. அரே யார் வேற லெவல், வேற லெவல். இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஹையஸ்ட் டேமேஜ் இது தான் எடுத்து பண்ணுது. எனக்கு இந்த சைடு ஒன்று கொடுக்கும், சுற்றி ஓட்டையை போடுவோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்க வேற லெவல், யா வேற லெவல் அல்டிமேட்டு. ஓ அப்போ ஓ ஓகே ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட்டு கல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் பண்ணிச்சு, அடுத்த கல் கொஞ்சம் டேமேஜ் அப்படியே. ஓகே காட்டிச் 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 காட்டிச். ஸோ புரிஞ்சதில்ல கைஸ், அப்போ ஃபஸ்ட்டுக்கு இருக்கல கொஞ்சம் டேமேஜ் அப்புறம் கீழே கீழே. அப்போ இந்த தண்டர் என்ன பண்ணும்? இருங்க, தண்டர் நேராக இந்தியாவில் இறக்கும். ஓய் ஓய் அங்கே போரு. ஒரே ஒரு தண்டரில் எல்லா உலகமும் போயிடுச்சு. ஆரே யார் வேற லெவல், வேற லெவல். மூணு தண்டர் இறக்கிருக்கோம் நம்ம. போடு இதை பார்த்தா எவனாவது உலகம்னு சொல்லுவானயா? குரங்கு கடிச்சு வச்ச கொயக்கா மாதிரி இருக்குது இது. கொய்யால போடு, இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இதையும் போட்டு தாக்கிடுவோம். ஃபுல்லாக அழிச்சா என்ன ஆகும்? உலகத்தை வந்து நம்ம ஃபுல்லாக அழிச்சாச்சு. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இப்போ மிசைல்ஸ். ஸோ மிசைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை குட்டி மிசைல்ஸ் இருக்குது, மூணு மூணாக வருது. இங்கே போட்டுடுவோம். ஓ ஓகே, இது லைட்டாக டேமேஜ் பண்ணும் போல். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் பீப்புள்ஸ் செத்து போயிட்டாங்க. ஆறுங்க போட்டு தாக்குவோம் எல்லா மிசைலையும். ஓ போ 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 ஆறுங்க. அட்டா டா டா டா, நைஸ். இது வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓ டக்குன்னு போட்ட உடனே உள்ளே ஓடி போயிடுது. அதே உள்ளே போய் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, வெடிக்குமா இப்போது? ஓ இது தூக்கி போட்ட உடனே போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே இதெல்லாம் எதுவும் பண்ணாது, ஜஸ்ட்டு ஏதோ சின்னோண்டு ரப்பர் பால் இருக்குல்ல அது தூக்கி போட்ட மாதிரி தான். சரி மக்கள், இப்போ மிசைல்ஸில் வந்து ரெண்டு ட்ரை பண்ணியாச்சு. இந்த மிசைல் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இது எங்கே இறக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இறக்கலாம், அப்படியே நேர் டாப்பில் இறக்கும். ஓ ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்டு பலமாக இருக்கு. ஆனால் ஒன்றா என்ன சுருங்குது? வர்றே போடு. யோ வேற லெவலே அந்த மிசைலு, ஒரே ஒரு மிசைலு போடு எல்லாமே காலி. அடாடாடாடா வேற லெவல் இருங்க, இங்கே ஒன்று தொடுவோம். அப்போது இல்லை பாருங்க, ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் போகுது, பொறுமையாக போய் சொருவி எக்ஸ்ப்ளோர் ஆகுது, திரும்ப ஒன்றா ஆகிட்டு திரும்ப பிளாஸ்ட் ஆகுது. இதாக இருங்க, திரும்ப இப்படி ஒன்று சேருது. அண்ட் அரே வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். அதுக்கடுத்து இது என்ன? இது ஏதோ லேசர். ஏய் இது வந்து தனித்த பைக். ஏய் இங்கே வருங்க. ஏய் வரைய முடியுது, இருங்க. அப்போ இது என்ன? ஸோ இது வந்து பொட்டு பட்டாசு மாதிரி. ஓகே அதுக்கடுத்து. ஓகே லேசர் ஆக்சுவலி நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணு இந்த லேசரு? ஓ ஓகே நல்ல டேமேஜாக லேசர் போடு. ஆறு ஓகே. ஓய் இருங்க, நான் ஒன்று ட்ரை பண்ணணும். இருங்க, தண்ணி எங்கே இருக்கு? ஆ இங்கே தான் இருக்கா, இருங்க. அங்கே ஒன்று. ஆ
ஓபி இப்போ எப்படி அப்படியே ஒரு குரங்கு மாதிரி இல்லை சார். நம்ம கை திறனை பார்த்தீங்களா அந்த இடத்துல? இப்போ நம்ம ரீசெட் கொடுத்தாச்சு. இப்போ ரீசெட் கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது தான் ஐ மீன் இப்போ செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செக் பண்ணோம். இப்போ இதுக்கு அடுத்து இது ஏதோ நெருப்பு மாதிரி இருக்கு. ஓ ஓ ஓகே பிளேசர் பீம். அப்போ இருங்க எஸ் ஐயோ எஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக வரைஞ்சிருக்கேன் ஏங்க? உலகம் பத்தாது போலங்கிங்க நம்ம பேரை எழுதுறதுக்கு. இருங்க பொறுமையாக வரையோ. ஓகே எஸ் எஸ் மட்டும்தான் வரைய முடியுது. பேசாமல் நம்ம லோகோ வரைஞ்சிடலாம். இருங்க நம்ம லோகோ வரையலாம் கைஸா. நம்ம லோகோ என்ன பண்ணும்? எஸ் டி ஜி இதான் என்னோட லோகோ நம்புங்க. ஐயோ இதை பார்த்து என் லோகோ மாதிரி இல்லையே. ஓகே இந்த லேசர் பீம் நல்லா இருக்கு. அப்போ ஆக்சுவலி அதுவே அப்படி இருக்குன்னா அப்போ இது என்ன பண்ணும்? ஓ இது ஃப்ரீஸு. ஓகே இது வந்து ஃபயர். அப்போ இருங்க இந்த ஃபயர். ஓகே லேசர் பீமில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுது அப்படியே. அடாடாடா அங்கே இருங்க. ஓ போடு. ஐயோ ஏதோ மார்பிள் கல் மாதிரி ஆக்கிடுச்சியா உலகத்தையே? பாதி உலகத்தை வந்து அப்படியே கூல் டவுன் பண்ணியாச்சு. அடாடாடாடா பாருங்க. ஓஹோ அல்டிமேட்டு நைஸு. இருங்க அடுத்து இதை இருக்கும். ஓகே மக்களே அடுத்த இதை போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வேறு யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு ஒரு மோட்டோ மாதிரி கைஸா. ஸோ நான் இந்த வீடியோக்கு பண்ணது ரீசன் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் இதை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தார். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ சப்போஸ் அடுத்த கேம் நான் என்ன பண்ணணுன்றது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படிலாம் ஷார்ப் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் வரும். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பலாம் கைஸா. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணுத்த முடிச்சாச்சு. இப்போ நாலாவது இது ஏலியன். ஓ ஓகே என்ன பண்ணுறாப்புல அந்த ஏலியன் அங்கே கிட்டே போய்? ஓ ஆக்சுவலி நம்ம ஏலியன் நினச்சா அவங்க திரும்ப சுட்டுடுறாங்க நம்மளை. ஓ ஒருத்தவனை ஒருத்தவரை உடனே ஒன்று தனிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா சுட்டுட்டாங்க நம்மளை. ஓகே நல்ல டேமேஜ், நல்ல ஓரளவு டீசெண்டாக டேமேஜ் பண்ணியிருக்குது. பரவாயில்ல குட்டியாக இருந்தாலும். ஓகே இது என்ன பண்ணும்? ஓகே சைஸே பெருசாக இருக்குது. என்ன ஊசி போடுமா உள்ளே போய்? என் தெரிஞ்சு நேராக போய் லேசர் பீம் மாதிரி ஏதோ ஒன்று இறக்கும்னு நினைக்கிறேன். ஹே எங்கே போரு? ம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பலமாக இருக்குது. அங்கே போரு. ஏய் என்ன டென்ட்டு ப்ரோ உள்ள வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ. ஹோல் உலகத்தையுமே என்ன ரெட் ஆயிடுச்சு உலகம். என்ன சவுண்டே சரியில்லை. என்ன பிளாஸ்ட் ஆக போதா? ஓ ரே யார் வேற லெவல். பெஸ்ட் கைஸ் பெஸ்ட். இது வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட் இதுதான் பெஸ்ட். ஓ மை காட் அல்டிமேட் அல்டிமேட் வாவ். ஸோ கைஸ் இது வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட் எதுனா இந்த ஏலியன் மாதிரி இருக்கிறதுல இந்த ரெண்டாவது இதுதான் பெஸ்ட் கைஸ் பெஸ்ட். வேற லெவல் பண்ணுச்சு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதுவே அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னா அப்போ இது என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். இருங்க இந்தியாவிலே நேராக இறக்கும் அதை. ஸோ நேராக உள்ளே போகுது. சேட்டலைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி ஏதாவது லேசர் பீம் உள்ளே இறக்குமா? அதே கான்செப்டா? ஓகே இது வந்து நம்ம எதுவுமே கோடு போட தேவையில்ல. அதுவே வந்து கோடு போட்டு போகுது. ஓகே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு கட் பண்ணுது. அப்படி அங்கே வாருங்க வெல்டர் கட் பண்ணுற மாதிரி அப்படியே ஓ போட்டுனே இது பாருங்களேன் ஒரு உலகத்தையே. அங்கே வாருங்க அடாடாடாடா வேற லெவலில் இருக்கே. கமெண்ட் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஐ மீன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேமு. ஸோ இது வந்து மொபைல் கேம் தான். நீங்கள் இதை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணலாம். நல்லாயிருக்கு இந்த கேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாரே வா. சரி மக்களே நம்ம அண்ணாத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓ போடுறாரு ஓ போடுறாரு ஓ போட்டுனே இருக்கிறாப்புல. ஸோ இதை பார்த்துனே தான் நம்மளுக்கு விடிஞ்சிடும். இன்றைக்கி நாளே சங்கீத சுவரங்கள் பாட்டை போட்டு முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. ஸோ நம்ம இதை போட்டு ரீசெட் கொடுத்துடலாம். ஓகே அப்போ மூணாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓ போடுது. அது ஓப் மட்டும்தான் போட்டுனே இருக்குது. ஸோ அடுத்த இதை ட்ரை பண்ணலாம் வாங்க. ஏஹே இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இது சைஸே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக டேமேஜ் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுது? ஓ ட்ரில்லு நேராக உள்ள இங்கிட்ட போய் அங்கிட்ட வந்துடுமா? இருங்க அதுக்கு நேராக ஆப்போசிட் இந்த சைடு தானே இந்த சைடு வருதான்னு பார்க்கலாமா? இல்லை அது ரைட்டு டேர்ன் எடுத்துருச்சு பார்த்தீங்களா? ஏ பாருங்க ஓ ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த சைடு ஓ அது நேராக உள்ளே போய்
லெஃப்ட் வளைஞ்சு இந்த சைடு வந்துருச்சு. ஆஹா, ஆசம் ஆசம். ஸோ இது வந்து ஓட்ட போடுது, குட். ஆனால் இது வந்து கைஸ் இந்த ஓட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை. இது ஆக்சுவலி மேலே வச்சுட்டு அந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டு. ஒரே ஒரு குத்து குத்துச்சு, அப்படியே பிளாஸ்ட் பண்ணிருச்சு, அதுதான் அல்டிமேட்டு. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இது ஏதோ பேட்ச் மாதிரி இருக்குது. ஓகே, இது எதுவும் பக்கத்தில் கிட்ட வர விடாமல் காப்பாற்றுமா என்ன? ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஷீல்டு. இருங்க, அப்போ எவ்வளோ ஷீல்டு தாங்குதுன்னு பார்ப்போம். ஓ, இவ்வளோ, ஓ இவ்வளோத்த தாங்குறீங்க. அப்போ இதான் இதை தாங்குறியான்னு பார்ப்போம். நீயா, அவ்வளோ பெருசையும் தாங்குது? அரே யார், வேற லெவல்யா. உலகத்தை காக்க வந்த தெய்வமா இது? ஓ, இப்போதான் உடஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஏலியனில் இது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றுறது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, இன்னும் மொத்தம் மூணு ஏலியன் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்கவே அருவறுப்பாக. அந்த பாத்ரூம்லலாம் இருக்குமே, அது பேர் என்ன? ஐயோ, பூரான். ஆ, அந்த மாதிரி இருக்குது. இங்கே நேராக உள்ளே போக போறியா? ஏ, உள்ளே நெருப்பு இருக்குண்டி. அட பாவி, கறி. அதான் இன்னைக்கு ஆக்சுவலி பூரான் வருவல் தான் கைஸா. நேராக உள்ளே போகுது, கருகி சாவ போகுதுன்னு நினைக்கிறேன். நீ அது பாட்டு இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துருச்சு. ஓஹோ, பாருங்க. ஐயோ, வேற லெவல் இது. வீட்டு கையாக இருக்கும் போல இது. அங்கே பாருங்க, அப்படியே சாப்பிட்டுக்கினே போகுது. போடு, வேற லெவல். எஸ் மாதிரி இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்து அல்டிமேட்டாக பண்ணுது இது. ஏ, மாசியா மாசியா மாசியா. நீ பூரா வருவலாகவும் நினச்சி அது பாட்டு சாப்பிட்டு அல்டிமேட்டாக வெளியே போயிட்டுக்குது. அல்டிமேட் அல்டிமேட் சவுண்டு செம கைஸ், அதோட சவுண்டு வேற லெவல். வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ இப்போ ரெண்டாவது பூச்சிக்கு போவோம். இந்த பூச்சி பார்க்கறதுக்கு ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது இந்தியாவில ஏலியா இருக்கிறோம். ஏய், போடு, என்ன பண்ண போகுது இது? ஏய், ஓ போடு. யோ, இந்தியாவை பிச்சு உள்ளே எடுத்துன்னு போயிடுச்சு. அது வயிற்றுக்குள்ள கையை விட்டு அள்ளின்னு போயிடுச்சு. அது அது பாட்டுன்னு உள்ள. அடா பாவி, வேற லெவல். இருங்க, இங்கே ஒன்று திறக்கும். பார்க்குது அப்படியே வருங்க, ஆக்டோபஸ் மாதிரி பார்க்குது. அப்படியே நேராக சரக்குன்னு கையை உள்ளே விடுது. அப்படியே அள்ளின்னு போய், அப்படியே அள்ளின்னு போயிடுது. அரே யார், வேற லெவல் வேற லெவல். இருங்க, அல்டிமேட் இல்லை. ஸ்மைலி. ஓகே, இதோட கடைசி இது இப்போ வந்துருச்சு. ஓகே, இதோட லாஸ்ட் ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏலியன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுவோம். இது என்ன, யார் நீ? ஏய், ஓடு, ஒரே பஞ்சு. யார் சாமி நீ? அடிச்சு ஓட்டையாக்கிட்டான் யா, அல்டிமேட்டு. இருங்க, இங்கே ஒருத்தவன் இறக்கிடுவோம். ஸோ இது ஏலியன் மாதிரி ஒருத்தன் வரான், வந்து ஓங்கி ஒரே பஞ்சு. ஓகே, வேற மாதிரி வேற மாதிரி. சரி மக்களை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸு, வீனஸ் இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நல்லா போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வேணும், அதாவது மீதி இன்னும் நிறைய வேர்ல்டு இருக்குது. ஐ மீன் நிறையா கஸ்டம் பிளானட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதோட செகண்ட் பார்ட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும் இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே மறக்காம இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம், அப்படிலாம் கீழே கமெண்ட்லேயே சொல்லலாம். டாட்டா, பை பை கைஸ், லவ் யூ ஆர் லவ்பிள் வியூவர்ஸ், பை ஷார்ப் ஃபேமிலி அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்காட்ஸ். டாட்டா, பை பை.